அனைவருக்கும் வணக்கம். பிரிட்டிஷ் இந்திய அரசில் 1834 ஆண்டு தாமஸ் பேபிங்டன் மெக்காலே தலைமையில் இந்திய சட்ட ஆணையம் உருவாக்கப்பட்டது. அந்த சட்ட ஆணையம் பல சட்டங்களை முன்மொழிந்தது. அவைகளில் மிக முக்கியமானது இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோட், 1860 ஆண்டில் இயற்றப்பட்ட சட்டம். அவ்வப்பொழுது அந்த சட்டத்தில் பல திருத்தங்களை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. அந்த திருத்தங்களை எல்லாம் ஒருங்கிணைந்து 2023 ஆண்டில் பாரதிய நியாய சங்கீதா 2023 என்ற சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. பாரதிய நீதி சட்டம் 2023. அதே போல குற்ற விசாரணை முறை சட்டம், கிரிமினல் ப்ரொசீசர் கோட் 1973, அத பாரதிய நகரி சுரக்க சங்கீதா 2023, இந்திய சாட்சிய சட்டம் 1872, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், பாரதிய சாட்சிய அதிநியம் 2023. இந்த மூன்று சட்டங்களும் மத்திய அரசாங்கம் இயற்றி 1/7/2024 இருந்து அமல்படுத்த உள்ளார்கள். குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டத்தில் பெரும்பாலான மாற்றங்கள் செய்யவில்லை. ஆனால் அதே சமயம் பாரதிய நியாய சங்கீதா என்கிற பாரதிய நீதி சட்டத்தில் பல புதிய திருத்தங்களை கொண்டு வந்துள்ளார்கள். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், கொலை குற்றம், அரசுக்கு எதிரான குற்றங்கள் இவைகளெல்லாம் விசாரிப்பதில் முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டத்தில் கொலை குற்றம் 300வது பிரிவில் சொல்லப்பட்டிருப்பது இந்த புதிய சட்டத்தில் 100வது பிரிவில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல உதாரணமாக கொலை முயற்சி 307வது பிரிவில் இருப்பது தற்பொழுது 107ஆக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தில் பல புதிய குற்றங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. உதாரணமாக பெண்களிடம் திருமணம் செய்வதாக சொல்லி ஏமாற்றி அவர்களை பாழ்படுத்துகிற அந்த செயலை தடுப்பதற்காக புதிதாக சேர்த்தப்பட்டிருக்கிறது. அதேபோல செடிசன் நீக்கப்பட்டு அதே சமயம் நாட்டில் பெருநெறி தூண்டுதல், நாட்டின் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்தல் மற்றும் ஆயுதமேந்தி போராடுதல் இது போன்ற செயல்களை எல்லாம் கடுமையாக தண்டிப்பதற்கு இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தீவிரவாதம், டெரரிசம் மிக தெளிவாக விளக்கப்பட்டு அதில் ஒரு சாரார் ஆயுதம் தாங்கி நாட்டின் ஒற்றுமைக்கும் பொது அமைதிக்கும் மக்களுக்கும் ஊறு விளைவிக்கிற செயல் கடுமையாக தண்டிக்கக்கூடியதாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் தூக்கு தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை, அத்துடன் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதற்கும் வழிவகை செய்கிறது. ஆர்கனைஸ்டு கிரைம், கொலை, கொள்ளை, நில உபவிப்பு, ஏழை எளிய மக்களை மிரட்டி பணம் பறித்தல் இது போன்ற தண்டனைகளை ஒழிப்பதற்காக இந்த புதிய சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படுமேயானால் தூக்கு தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை, அத்தோடு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதற்கும் வழிவகை செய்கிறது. அதேபோல மத துவேசங்களை தடை செய்வதற்கும்
ஒரு சாராரின் வழிபாட்டிற்கு இடையூறு விளைவிப்பதை தவிர்க்கவும், ஆலயங்கள் இடிப்பதை தடுப்பதற்கும் முன்பிருந்த சட்டப்பிரிவை விட வலுவாக இந்த சட்டத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. மிக உலக மேலை நாடுகளை பின்பற்றி புதியதாக சிறிய குற்றங்களுக்கு சமூக சேவை கம்யூனிட்டி சர்வீஸ் அவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை சமுதாய சேவை செய்வதுமாக புதுமையாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்த சட்டத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாலின நடுநிலைமை வைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து முக்கியமான சட்டம் பாரதிய சாட்சி அபியான். இந்த அதிநயத்தில் சாதாரணமா வழக்கமான சாட்சியங்களை விசாரித்தும் ஆவணங்களை பரிசீலனை செய்தும் வழக்குகளை பின்பற்றப்பட்டு வருகிறோம் நீதிமன்றங்களில். விஞ்ஞானம் வளர்ந்து வருகிற காலத்தில் அட்வான்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த புதிய சட்டத்தில் மின்னணு முறை பயன்படுத்துவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு சாட்சி வருவதற்காக ஏற்படுகிற காலதாமதத்தை தவிர்க்க சாட்சியம் அளித்தல், குற்றவாளிகள் ஆஜராகுதல், வல்லுநர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் எவிடன்ஸ் கொடுத்தல் ஆகியவற்றுக்கெல்லாம் மின்னணு முறை எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இங்கே பின்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த பாரதிய நகரி சுரக்ஷா சங்கீதா குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2023 கிரிமினல் ப்ரொசீசர் கோட் இருக்கிற முறையில சில வழக்குகளில் பல சட்டங்களை கலந்து பல சட்ட முறைகளை பின்பற்றி வழக்குகளை நடத்துவதில் மிக காலதாமதம். அதை போக்குவதற்கு ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு இருக்கிற சிரமங்களை தவிர்ப்பதற்கு இந்த சட்டம் வழிவகுக்கிறது. பல வழக்குகளில் காலதாமதம், இந்தியா முழுவதும் பல லட்சம் பேர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமல் அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் ஆக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அடைகிற தண்டனை காலத்தை விட பல ஆண்டுகள் சிறையிலே வாடுகிறார்கள். அதை போக்குவதற்கு உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கும் தேங்கி கிடக்கிற வழக்குகளை எல்லாம் வேகமாக முடிப்பதற்கும் புலனாய்வு காவல்துறையிலே புலன் விசாரணை ஏற்படுகிற தாமதத்தை முடிப்பதற்கும் சயின்டிபிக் எவிடன்ஸ் பல குற்ற வழக்குகளில் தடய அறிவியல் முழுமையாக பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. தடய அறிவியல் முறையை பயன்படுத்துவதற்கும் இந்த சட்டம் வழிவகுக்கிறது. இந்த மூன்று சட்டங்களும் மக்களுக்கு காலதாமதமின்றி நீதி கிடைக்க வேண்டும், மக்களுக்கு காலதாமதமின்றி வழக்குகள் முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்திருக்கிற சட்டம், மக்களுடைய உரிமைகளை காக்கிற சட்டம், நீதித்துறையை வலுப்படுத்துகிற சட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.